हेलो फ्रेंड्स, वेलकम बैक। रेडमी वो नोट 9 प्रो अंड नोट 9 प्रो मैक्स इंडिया लॉन्च पड़िटा। रेडमी 9 अंड नोट 9 एप लॉन्च पड़वा नरे डाउट। इन वीडियो नम्बर रेडमी नोट 9 स्पेसिफिकेशन प्राइस अंड लॉन्च डेट पता वो डीटेल पाकपो। वांग वीडियो को எம்ஐலேருந்து புதுசாக ட்வீட் பண்ணியிருக்காங்க, ரெட்மி நோட் 9 அண்ட் ரெட்மி 9 இந்தியாவில் April 30th லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். டிசைன் அண்ட் பில்டுன்னு எடுத்துட்டோம்னா Redmi Note 9 கூட கிளாஸ் சாண்ட்வி டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம Redmi Note 9 ப்ரோவில் பார்த்தா சேம் அதே டிசைன் தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து பின்னாடி அந்த பாக்ஸ் டைப் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் டிசைன்றதுனால நோட் 8 மாதிரியே வந்து இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுலேயும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட வருது. நம்மளுக்கு 2020 டிசைனாகவே இருக்குது, பார்க்குறது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா பட்ஜெட் ஃபோன்ஸில் ரெட்மியில் எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோன்லேயே வந்து 6.5 inch கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே தான், இல்லை பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது. பட் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தராங்க. மற்ற பிராண்டு மாதிரி 10,000 ரூபா ஃபோனுக்கு வந்து ஹெச்டி தான் கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பேட்டரின்னு எடுத்துட்டோன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வருது. ரெட்மி நோட் 8ல 4000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து 5000 mAh வந்து ஒரு நல்ல ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லலாம். 5000 mAh பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து சப்ளை பண்ணுறாங்க. டைப் சிக்கான போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் மியூஐ 11 தான் வருது நம்மளுக்கு. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனும். ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துட்டோம்னா 4+64 அண்ட் 6+128 இது மாதிரி ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து யூஎஃப்எஸ் 2.1 வருது நம்மளுக்கு. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ கேமரான்னு எடுத்துட்டோம்னா பின்னாடி வந்து உங்களுக்கு 4 கேமரா செட்டப்போட வருது. ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்துட்டோம்னா 13 MP கேமரா ரெட்மி நோட் 8ல பார்த்தா அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து 48 MP சாம்சங் ஐசுசல் GM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மெயின் சென்சார். அண்ட் செகண்டரி வந்து 8 MP வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் 2 MP மேக்ரோ அண்ட் 2 MP டெப் சென்சார். மொத்தமாக வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாடி இருக்க கேமரா செட்டப் வந்து நோட் 8ஓட சிமிலராகவே இருக்குது. அதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோம்னா லேட்டஸ்ட்டாக இப்போ மீடியா டெக்லேருந்து G85 அப்படின்ற ப்ராசஸர் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசஸர். 12 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராசஸரை வந்து இவங்க ஃபோன் லான்ச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஃபோன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, இல்லை நிஜமாலே கேமிங்க்கு வந்து நல்லாவே கை கொடுக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். அண்ட் மொத்தமாக வந்து இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் வந்து 10,000 வந்து 4+64 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் 12-13,000 வந்து 6+128 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 4+64 வந்து HD+ டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. ஏன் ரியல்மியே எடுத்துக்கோங்க, ரியல்மியில் பட்ஜெட் ஃபோன் 10,000 ரூபாயில் லான்ச் பண்ணுற ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து HD+ டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் ரெட்மி தரப்புலேருந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. ஸோ அது ஒரு பெட்டரான விஷயம். அண்ட் இந்த வாட்டி இவங்க பேட்டரியை வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டு கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அப்கிரேட் தான். ஏன்னா 665 வந்து நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு ஓகேவாக இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து கேமரா தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் April 30th லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.